ஸோ ஜியாகிரஃபி வந்து என்ன மாதிரியான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை எந்த சப்ஜெக்ட் கூட சேர்க்கலாம், ஆர்ட்ஸ் சயின்ஸ்லாம் சொல்கிறோம்ல, சயின்ஸ் எது உள்ள சேர்க்கலாம், சயின்ஸா எர்த் சயின்ஸ் இல்லை ஜென்ரலாக எர்த் சயின்ஸ் இல்லை, அதை வந்து எந்த சயின்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆர்ட்ஸ்னு சொல்கிறோம். ஆரம்பத்திலிருந்து இருந்த சிலபஸஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரி அண்ட் ஜியாகிரபி தே ஆர் த கோர் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் இந்த சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். சரிங்களா, உங்களோட ஹிஸ்டரி புக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிஸ்டரியை யார் டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் த ஜியாகிரஃபி வில் டிட்டர்மைன் யுவர் ஹிஸ்டரி. உங்களோட ஹிஸ்டரி புக் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு சாப்டர் எடுத்துட்டிங்கன்னா ஜியாகிரஃபிக்கல் டிட்டர்மினன்ஸ்னு கொடுத்துருப்போம். இந்த வருஷத்தோட யூபிஎஸ்சியோட ஃபஸ்ட்டு மெயின்ஸ் கொஷின் ஜிஎஸ் ஒன்னில் ஃபஸ்ட்டு கொஷினே ஜியாகிரஃபிக்கல் டிட்டர்மினன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி எப்படி வந்து. இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இந்தியன் ஹிஸ்ட்ரி மாறுறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்தியா இஸ் அ காம்போசைட் கல்ச்சர் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த வார்த்தை சொல்லுவாங்களா கேள்விப்பட்டிருக்கேன், இந்தியா இஸ் அ காம்போசைட் கல்ச்சர் அப்படின்னா இங்கே பலதரப்பட்ட மக்கள் வந்து வாழ்கிறாங்க. யூனிட்டி இன் டைவர்சிட்டின்லாம் சொல்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த டேர்ம்லாம். ஸோ அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமான ஆளுங்க இந்தியாவுக்குள்ள வர்றாங்க. அப்போ அதுக்கு காரணமாக எது இருக்கு, ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா உள்ள வரவே விடாத வரைக்கும் ஒரு பெரிய பிளாக் ஆஃப் மவுண்டெயின்ஸ் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ் இருக்கு, அதனால அவ்வளோ சீக்கிரம் யாரும் உள்ள என்டர் ஆகி வர முடியாது. ஆனால் அதே சமயம் அந்த ஹிமாலயாஸ்ல சின்ன சின்ன பாசஸ் இருக்கு, ஹைபர் அண்ட் போலன் பாசஸ், அது வழியாக தான் என்ன பண்றாங்க வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாம் இந்தியாவை இன்வைட் பண்ணி வர்றாங்க. அப்போ இந்தியாவில் அதுக்கு முன்னாடி இருந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் இண்டஸ் வேலிக்கு அப்புறம் வெளியிலேருந்து புதுசாக வர்றவங்க தான் யாரு, ரிக்வேதிக் ஆரியன்ஸ் வந்திருப்பான். இதை வச்சு கதை தான் ஏன்ஷியன்ட் இந்தியா, எப்படி வந்து புதுசாக வந்தவங்க வந்து இந்த வேதங்கள் மூலியமாக எப்படி வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து செட் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ரிக்வேதா இந்த மாதிரி லேட்டர் வேதிக் டெக்ஸ்ட் மூலியமாக நீங்கள் படிப்பீங்க. அடுத்து மிடில் இந்தியா வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மிடில் இந்தியாலையும் சென்ட்ரல் ஏசியா அதாவது உங்களோட ஆப்கானிஸ்தான் கஜகிஸ்தான்லாம் இருக்குல்ல அந்த ஏரியாவிலேருந்து இஸ்லாமிக் இன்வேஷன்ஸ் நடக்கும் இந்தியாவுள்ள, கேள்விப்பட்டிருப்பீங்க முகமது கசினி கோரில்லா. ஸோ அப்போ அவங்களும் இந்தியாவுக்குள்ள வர்றதுக்கு இந்த ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பிளே பண்ணுது. அப்போ ஜியாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் பிரிக்க முடியாது, அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா, ஏன்னா ஹிஸ்டரி வந்து இட் ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவான், ஒரு தப்பை ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க அதை நீ படிச்சு தெரிஞ்சுக்கிறது மூலமா அதே தப்பை நீ பண்ணாமல் இருந்திருக்கும். சரியா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக நெப்போலியன் வந்து என்ன பண்ணுவார் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில், நெப்போலியன் வந்து யூரோப்பில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூலராக வந்துட்டு இருந்திருப்பான், எங்கே போனாலும் வெற்றி. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறான், ரஷ்யா உள்ளே போவான், ரஷ்யா உள்ளே போகும்போது வின்டர் சீசனில் உள்ளே போயிடுவான். ரஷ்யா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள், அவன் ரிட்ரீட் பண்ணி பின்னாடி போயிட்டே இருப்பான், இவன் என்ன எதுன்னு தெரியாமல் பனி உள்ளே போய் மாட்டிப்பான். இது ஒருவேளை இதை ஒழுங்காக படிச்சிருந்தா ஹிட்லரும் அதே தப்பாக பண்ணியிருக்க மாட்டான். ஒரு 150 வருஷம் கழித்து ஹிட்லர் வரும்போது ஹிட்லரும் அதே தப்பாக பண்ணுறான், யூரோப்பில் மித்த கண்ட்ரிஸ் எல்லாம் பிடிச்சிட்டு ரஷ்யா மேலே கை வைக்கும் போது என்ன பண்ணுறான், அவனும் இதே வின்டர் சீசனில் போய் மாட்டிக்கிறான். அப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப். சரியா, ஸோ அதே மாதிரி ஜியாகிரபிக்கலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி வந்து அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து சயின்ஸ் பேஸ்டு இருக்கும். சில இடங்களில் சில ஊரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியாகிரபி வந்து பிஏ ஜியாகிரபின்னு இருக்கும், எம்ஏ ஜியாகிரபின்னு போடுவாங்க, சில யூனிவர்சிட்டிஸில் அதை பிஎஸ்சி ஜியாகிரபின்னு போடுவாங்க. ஏன்னா இட் இஸ் அ சயின்ஸ்,
சரிங்களா. ஸோ ஜியாகிரபி அப்படிங்கிறது நீங்க எங்க இருந்து படிச்சுட்டு வரணும் அப்படின்னா, ஸோ அங்க அந்த தம்பி சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த எர்த்தை வந்து நீங்க எப்படி ஹோலிஸ்டிக்கா யூஸ் பண்ண போறீங்க, நீங்க இங்க தானே இருக்கீங்க, உங்களுக்கு இதை விட்டா வேற இடம் இருக்கா, எங்கேயாவது போக முடியுமா, வழி இல்லைல்ல. ஒருவேளை நீங்க ஃபியூச்சர் மிஷன்ஸ்ல எர்த் லைக் பிளானட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா, எர்த் லைக் பிளானட்ஸை கண்டுபிடிக்கிறது தான் இப்போ ஸ்பேஸ் மிஷன்ஸோட ஒரு முக்கியமான வேலையா இருக்கு. ஹாபிட்டபிள் ஜோன் அப்படின்னு சொல்றோமா, ஹாபிட்டபிள் ஜோன்னா என்னது, வாழ தகுதியான இடங்களை தான் ஹாபிட்டபிள் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த ஒட்டு மொத்தமா யூனிவர்ஸ்னு ஒன்று சொல்றோமா, ஃபுல்லாமே யூனிவர்ஸ். ஸோ இந்த யூனிவர்ஸ்ல ஒரு பார்ட் தான் என்னது, யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் கேலக்சிஸ். அப்ப அதுல யூ ஹாவ் அ மில்கி வே கேலக்சின்னு ஒண்ணு இருக்கு சரியா, அதுல ஒரு பார்ட் தான் என்னது, சோலார் சிஸ்டம். இந்த சோலார் சிஸ்டம்ல ஒரு பார்ட் தான் என்னது, உன்னோட எர்த். இந்த எர்த்ல ஒரு பார்ட் தான் நீ. அப்ப நீ உன்னை படிக்கணும் அப்படின்னா உன்னை சுத்தி இருக்கிறது என்னன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கணும் சரியா. அப்ப நம்ம இங்க இவ்வளவு டீடைல்டா யூனிவர்ஸ் எல்லாம் பத்தி பயங்கரமா படிப்போமா அப்படின்னா அவ்வளவுலாம் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா தான் நம்மளோட ஜோன் ஆஃப் ஸ்டடி, எர்த்தை பத்தி படிக்கிறோம், ஸ்டடி ஆஃப் எர்த். அதனாலதான் அதுக்கு பேரு ஜியோ மீன்ஸ் எர்த்னு அர்த்தம், ஜியோ அப்படின்னா எர்த்னு அர்த்தம். ஸோ இதை பத்தி படிக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் ஜியோகிராஃபி சரியா. அப்போ நீ வந்து உன்னை தான் கான்சென்ட்ரேட் பண்ற, நான் உன்னன்னு குறிக்கிறது ஆல் த லிவிங் திங்ஸ் சரியா, ஆல் த லிவிங் திங்ஸ் ஆன் எர்த். ஏன்னா நீ மட்டுமே தனியா வாழ முடியாது கரெக்டா, ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்க ரூம்ல அப்படின்னா சண்டை வந்துருது, ரெண்டு நாள் பேசல ஒன்றும் தெரியாது, ஒரு வாரம் பேசல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஒரு மாசம் பேசலன்னா கொஞ்ச நாளுக்கு பைத்தியமாயிருவீங்களா, ஒரு நமக்கே வந்து என்ன பண்றோம்னு தெரியாம இருக்கும்ல. சப்போ ஒரு எக்கோ சிஸ்டம் அப்படின்னா தேர் ஷுட் பி சம் இன்டர் ரிலேஷன்ஷிப். நீ ஒன்று கொடுப்ப உனக்கு சொசைட்டில இருந்து உனக்கு ஒன்று கிடைக்கும், இன்னொரு லிவிங் ஆர்கனிசம் வில் கான்ட்ரிபியூட் சம்திங் டு. ஸோ அப்போ அதை எல்லாத்தையும் படிக்கிறது தான் என்னது, ஜியோகிராஃபி. அப்ப இந்த எர்த்துன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் ஒன் ஆஃப் ஜியோகிராஃபில வந்து நீங்க we will deal about physical geography. physical geography அப்படினா இந்த எர்த் பத்தின மொத்த டீடைல்ஸையும் படிக்கணும். இந்த எர்த் என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், என்ன மாதிரியான ஒரு அதுல அட்மாஸ்பியர்னா என்ன, அதுல ஹைட்ரோஸ்பியர்னா என்ன, ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் physical geography. ஸோ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எர்த் எடுத்துக்கிறீங்க, எர்த் இந்த மாதிரி நீங்கள் வரைகிற மாதிரி யூனிஃபார்மாக இருக்கா, நம்மளோட சிம்பிள் ப்ரெசன்டேஷனுக்காக நம்ம எப்படி போட்டுக்கிறோம், இட் ஹாஸ் வேரியஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கரெக்டா, இட் ஹாஸ் லேண்ட் ஃபார்ம்ஸ்ன்னு சொல்கிறோமா, மேடு பள்ளங்கள் இருக்கா, மேடா இருக்கிறத மவுண்டைன்ஸ் பிளாட்யூஸ் பிளெயின்ஸ் அந்த மாதிரி சொல்றோமா, அப்ப அதுனா என்ன, அது எப்படி உருவாகுது, அப்ப அதுக்கான காரணங்கள் என்ன, ஸோ இதெல்லாம் பத்தி படிக்கிறது தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எர்த். இத பத்தி படிக்கிற சப்ஜெக்ட் தான் என்னது, ஜியோமார்ஃபாலஜி.
ஜியோ மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜி அப்படிங்கிறது நீங்க பயாலஜியில கேள்விப்பட்டிருப்பீங்க, பிளான்ட் மார்ஃபாலஜி, அனிமல் மார்ஃபாலஜினா அதோட ஸ்ட்ரக்சரை பத்தி படிக்கிறதுக்கு பேர் தான் மார்ஃபாலஜி. அப்ப எர்த்தோட ஸ்ட்ரக்சர் என்ன, டிஃபரன்ஸ் மவுண்டெயின்ஸ் இருக்கு, பிளாட்யூஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க படிக்கிறதுக்கு பேர் தான் ஜியோ மார்ஃபாலஜி. இதுல நீங்க மெயினா கான்சென்ட்ரேட் பண்ண போறது லித்தோஸ்பியரிக் பார்ட் ஆஃப் எர்த், அதாவது இந்த லேண்ட் சர்ஃபேஸ் லித்தோஸ்பியர், அதை கவர் பண்றது தான் இந்த ஜியோமார்ஃபாலஜி. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூ ஹவ் கிளைமேட்டாலஜி. கிளைமேட்டாலஜி அப்போ உங்களோட எர்த்ல எப்படி இருக்கு, இட் இஸ் சரௌண்டட் பை a layer of gaseous layer. சரியா, உனக்கு வெளியில வந்து என்ன இருக்கு, gaseous layer இருக்கு, அதை வச்சுதானே நம்ம மூச்சு விட்டுட்டு இருக்கோம்ல. So it is called atmosphere. So அப்ப இந்த அட்மாஸ்பியரிக்ல நடக்கிற ஈவெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, உனக்கு வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா, இந்த ஏரியாவோட ப்ரெஷர் என்ன, டெம்பரேச்சர் என்ன, ப்ரிசிபிடேஷன் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் என்னது கிளைமேட்டாலஜி. அப்போ அதை படிக்கணும்னா இந்த வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரிக் லேயரை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். சரியா, ஸோ அந்த சப்ஜெக்ட் வந்து கிளைமேட்டாலஜி. நெக்ஸ்ட் யூ ஹாவ் ஓஷனோகிராஃபி. So, structure of Earth, lithosphere, அப்படின்னு சொல்றோம். Lithosphere-ல you have 1/3 of the surface, land. Remaining 2/3 என்ன இருக்கு, covered by water bodies. சரியா, வாட்டர் பாடிஸ். அப்போ அந்த வாட்டர் பாடிஸ்ல ஓஷன் சர்ஃபேசஸ் அப்படின்னா என்ன, ஓஷனு கீழே இப்போ நம்ம மேலேருந்து இப்போ பீச்சில் போய் நின்று பார்த்தோம்னா ஃப்ளாட்டா தண்ணி தெரியுது, ஆனால் அதுக்கு கீழே ஏதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கா. இப்போ எப்படி நம்ம நார்மலாக வெளியில் பார்க்கும்போது மவுண்டெயின்ஸ் பிளாட்யூஸ் பிளெயின்ஸ் இருக்கோ, அதே மாதிரி கடலுக்கு அடியிலையும் யூ ஹாவ் மவுண்டெயின்ஸ் பிளாட்யூஸ் பிளெயின்ஸ். அப்போ அவங்களெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஓஷனோகிராஃபி. இட் டீல்ஸ் அபவுட் ஹைட்ரோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் பார்ட் ஆஃப் யுவர் எர்த். சரியா, சோ இந்த மூணுமே தே ஆர் எசென்ஷியல் ஃபார் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லைனாலும் என்ன பண்ண முடியாது, லைஃப் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது. அதனாலதான் இந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ் ரீசெண்டா படிப்பீங்கல்ல, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இந்த ஹேபிட்டபிள் ஜோன்ஸை ஃபைண்ட் பண்ணுவாங்க, கோல்டிலாக்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது என்னென்னலாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, ஃபேவரபிள் அட்மாஸ்பியர் இருக்கா, வாட்டரு சோர்ஸ் இருக்கா, இதெல்லாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளான்ட்ஸ் வந்து அங்கே ஜெர்மினேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா. அப்போ இது மூணுமே இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் எக்ஸிஸ்ட். சரியா, இது மூணில் ஏதாவது ஒன்று இல்லைனாலும் நம்மளால் உயிர் வாழ முடியாது. அப்போ இந்த மூணு போர்ஷன்ஸ், லித்தோஸ்பியர், அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், இவங்க மூணு பேரும் சேர்ந்தா இந்த போர்ஷன் தான் என்னது, இட் இஸ் கால்ட் அஸ் பயோஸ்பியர். வெரி குட், பயோஸ்பியர் அப்படின்னா என்னது, எது உயிர் வாழ்றதுக்கான தகுதியான இடங்கள். சரியா, தமிழ்ல உயிர் கோளம் அப்படின்னு சொல்றாங்க, பயோஸ்பியர் அப்படின்னா உயிர் கோளம்னு சொல்றாங்க தமிழ்ல. அப்படின்னா எங்க லைஃப் ஃபார்ம்ஸ் கேன் சப்போர்ட் அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மூணுமே சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துலதான் நீங்க என்ன பண்ண முடியும், லைஃப வந்து எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். அப்ப ஃபோர்த் சாப்டர் வந்து என்விரான்மெண்டல் ஜியோகிராஃபி, ஃபிஃப்த் பயோ ஜியோகிராஃபி. இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சப்ஜெக்ட் தான். இதுல அவங்க அது உள்ள கிளாசிபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இங்க என்விரான்மெண்ட்ல வாட் இஸ் என்விரான்மெண்ட், சரியா, எக்கோ சிஸ்டம், என்விரான்மெண்ட் பொல்யூஷன், அதெல்லாம் இங்க இங்க கொடுத்துறாங்க. பயோ ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லும்போது இங்க என்ன சொல்றாங்க,
உங்களோட லேண்ட் சர்ஃபேசஸ் டிஃப்ரெண்ட் பயோம்ஸ். ரெயின் ஃபாரஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எக்வட்டோரியல் ரெயின் ஃபாரஸ்ட், டெசிடியஸ் ஃபாரஸ்ட், டெம்பரேட் ஃபாரஸ்ட், துண்ட்ரா ஃபாரஸ்ட், போலார் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு ஃபாரஸ்ட்லயும் என்ன அனிமல்ஸ் இருக்கும், என்ன மாதிரியான பிளான்ஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த சாப்டர். அதே மாதிரி பேசிக்கா இதெல்லாம் இருக்கிறதுக்கு, லைஃப் சப்போர்ட் பண்றதுக்கு சாயில் இஸ் எசென்சியல் கண்டிஷன். சாயில் இல்லைன்னா இருக்க முடியாது. அப்போ ஹவு அ சாயில் இஸ் ஃபார்ம், வாட் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் இன் த வேர்ல்டு. சரியா, சாயில் ஹரிசான்ஸ் சொல்லுவோம். சாயில் வந்து லேயர் லேயரா இருக்கும். டாப்ல இருந்து டாப் சாயில் சொல்லுவோம், அதுக்கடுத்து சப்ஸ்ட்ராட்டம் சொல்லுவோம், அதுக்கப்புறம் கீழே பெட் ராக். ஸோ அப்போ அந்த சாயிலோட ஸ்ட்ரக்சர் படிக்கிறது. ஸோ இதெல்லாமே பயோ ஜியோகிராஃபி. சரியா, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். உங்களோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரீசெண்டாக அப்டேட்டட் சிலபஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் 2011க்கு அப்புறமா இந்த சிலபஸ், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு சிலபஸ் இருந்தது. அப்போ அந்த டைம்லலாம் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணலை சிலபஸில் அதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா, என்விரான்மெண்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் ஜியோகிராஃபி. ஏன்னா ஜியோகிராஃபி படிச்சீங்க அப்படின்னா அதில் என்விரான்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க. கிளைமேட் சேஞ்சுன்னு படிக்கிறோம், அதெல்லாம் நீங்கள் எங்கே படிச்சிருவீங்க, உங்களோட கிளைமேட்டாலஜிலேயே படிச்சிருப்பீங்க. சரியா, ஸோ அப்போ இதெல்லாம் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் ஜியோகிராஃபி. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுது, நிறைய இம்பார்ட்டன்ஸ் தேவைப்படுது. வெளியில் போய் நிற்க முடியுதா? அப்போ மத்தியானம் சாப்பிட போயிருப்பீங்கள, வெயில் கொளுத்திட்டு அடிச்சிருக்கோம்ல, ஏன்டா வெளியே வந்தோன் இருந்திருக்கோம். அப்போ அதை வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சிலபஸில் செப்பரேட்டாக ஒரு மென்ஷன் பண்ணியிருக்கான், என்விரான்மெண்ட் வித் ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எக்காலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச். அப்போ அதுவுமே எங்கே இதில் எல்லாம் அந்த டாபிக் எல்லாமே நம்ம இங்கே கவர் பண்ணிட்டுறோமா? ஒரு ஒரு டைம்லலாம் ப்ரிலிம்ஸில் ஜியோகிராஃபிலேருந்து 15 கொஷின்ஸ், 10 கொஷின்ஸ்னே வச்சுக்கோ. ஜியோகிராஃபினா நீங்கள் படிக்கிற ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, ஜியோமார்ஃபாலஜி, கிளைமேட்டாலஜி, ஓஷனோகிராஃபி, இதுலேருந்தே 10 கொஷின் வந்துடும். ரிசோர்ஸஸ்லாம் அடுத்து படிப்போம் அதுலேருந்து. இது போக மேப் பிளேசஸ் வருஷம் நீங்க பாக்குறீங்க, ஏன்னா மேப்ல பிளேசஸே செப்பரேட்டா ஒரு செக்ஷனா போடுற அளவுக்கு இட் இஸ் கெய்னிங் இம்பார்ட்டன்ஸ். லாஸ்ட் இயர் கூட 4-5 க்வெஸ்சன் வந்து மேப் பிளேசஸ் இருந்தது. ஸோ அது ஒரு 4 க்வெஸ்சன் வச்சுக்கோ. மினிமம் ஆஃப் 15 க்வெஸ்சன்ஸ் ஃப்ரம் என்விரான்மெண்ட். அப்போ ப்ரிலிம்ஸ்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 30 க்வெஸ்சன்ஸ் வந்து ஜியோகிராஃபி பேஸ்டா இருந்தது. சரியா, இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டுக்கு ரொம்ப வெயிட்டேஜா போகுது. 30 க்வெஸ்சன்ஸ் ஒரே சப்ஜெக்ட்ல இருந்து கேட்டா போ, நீங்க இன்னொரு 20 க்வெஸ்சன் சேர்த்து போட்டா மொத்தம் எல்லா சப்ஜெக்டையும் சேர்த்து ஒரு 20 க்வெஸ்சன் போட்டீங்க அப்படின்னா பாஸ் ஆயிடலாம். ஏன்னா கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் 75, பட் மேக்ஸிமம் 100க்குள்ள தான் இருக்கு. அப்போ இன்னொரு 20 க்வெஸ்சன் எல்லா சப்ஜெக்ட்ல இருந்து தேத்தி கீத்தி போட்டீங்கனாலே பாஸ் ஆயிடலாம். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கக்கூடாதுங்கிறதுனால என்ன பண்றாங்க, இப்போ இங்க இந்த இடத்துல நம்பரை கம்மி பண்றாங்க. இங்க ஒரு 4-5 க்வெஸ்சன்ஸ் கேட்கறான். அப்போ கூட இங்க குறைக்கவே முடியல, ஏன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இட் இஸ் வெரி ஹை. சரியா, ஸோ அப்ப ஸ்டில் இந்த ஏரியால இருந்து க்வெஸ்சன்ஸ் எவ்வளவு இருக்கு, ஒரு 25 க்வெஸ்சன்ஸ் எந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் குறையாம உங்களுக்கு ஜியோகிராஃபியில ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருக்கும். சரியா, அப்போ நீங்க கண்டிப்பா இந்த சப்ஜெக்டை ஜென்ரல் ஸ்டடிஸ்ல நல்லா படிச்சாகணும். ஜென்ரல் ஸ்டடிஸோட உங்க சிலபஸ்ல இட் வில் கவர் போத் ஜியோகிராஃபி வேர்ல்டு அண்ட் இந்தியன் ஜியோகிராஃபி, அதையும் இது கவர் பண்ணிடுது. ஆல்சோ என்விரான்மெண்ட், என்விரான்மெண்ட்டையும் இதில் கவர் பண்ணிடும். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி வெறும் 5 சாப்டர் தான்.
இதுலயே வந்து நீங்க மேஜர் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணிடுவீங்க. சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்க எடுக்கல, ஜியாகிரபி ஆப்ஷனல் இல்லைனாலும் ஜென்ரல் ஸ்டடீஸா இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே படிச்சுதான் ஆகணும். என்ன இதுன்னா, இதுல தியரிஸ்னு ஒண்ணு இருக்கும்ல, இப்ப எல்லா இதுலயுமே திங்கர்ஸ்னு ஒருத்தர் வந்து சொல்றாங்களா, ஸோ அது மாதிரி இங்கேயும் திங்கர்ஸ் தியரிஸ் இருக்கும். அதை மட்டும் நம்ம டீடைல்டா படிக்க மாட்டோம். ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும்போது வாட் இஸ் வாட்னு படிச்சுட்டு போவோம். இங்க படிக்கும் ஆப்ஷனலுக்கு படிக்கும்போது என்ன பண்ணுவீங்க, அந்த வாட் இஸ் வாட்னா யார் சொன்னதுன்றதையும் சேர்த்து படிப்பீங்க. அதுதான் டிஃபரன்ஸ். சரிங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு படிக்கிறதுக்கும் ஆப்ஷனலுக்கு படிக்கிறதுக்கும் ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ்ல இது இவ்வளவுதான், இது இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனா ஆப்ஷனல் எழுதும் போது என்ன சொல்லுவீங்க, இது இப்படிதான் நடக்கும், ஆனா அதை யார் சொன்னது, இவர் சொன்னாரு, அதனால இப்படி நடக்குதுன்னு அவரு டெரைவ் பண்றாரு. ஸோ இதுதான் அதுல இருக்கிற டிஃபரன்சஸ் நீங்க வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் ஆப்ஷனல் லெவலுக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செக்ஷன் பி, பேப்பர் ஒன்ல செக்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹவ் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி. சரியா? பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி, இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். சரிங்களா? ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் திங்கர்ஸ்னு ஒரு ஒரு ஆளுங்களை பார்க்குறீங்களா, எல்லாருமே சொல்லியிருப்பாங்கல்ல திங்கர்ஸ். இந்த சப்ஜெக்ட் எப்படி டெவலப் ஆச்சுன்னு தெரியணும்ல. அப்போ ஜியாகிரஃபி ஆஸ் அ சப்ஜெக்ட் வந்து எப்படி டெவலப் ஆச்சு, அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆர்ட்ஸில் சேர்க்கலாமா, சயின்ஸில் சேர்க்கலாமா, எந்த பக்கம் கொண்டு போய் வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி இனிஷியல் டிபேட்ஸ். ஸோ இனிஷியலாக ஜியாகிரஃபி அப்படிங்கிறது ஒரு வெறும் எர்த்தை மட்டும் படிக்கிறத மட்டும்தான் ஜியாகிரஃபின்னு கன்சிடர் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஆனால் ஜியாகிரஃபி அது கிடையாது. ஜியாகிரஃபிக்கு மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க புது புது திங்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, தே வில் இன்ட்ரடியூஸ் நியூ கான்செப்ட்ஸ் இன் ஸோ ஜியாகிரஃபி. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, மொத்தமாக வேர்ல்டுவே அப்படியே ஒரே இதுவாக ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து படித்தவங்க தான் என்ன சொல்கிறான், மொத்தமாக படித்தேன்னா அதில் எந்த விதமான கிளாஸிஃபிகேஷனும் பண்ண முடியாது. ஸோ வில் கோ ஃபார் ரீஜனல் அப்ரோச். ரீஜனல் அப்படின்னா என்னது, ஒரு பர்டிகுலர் ஏரியாவை எடுத்துட்டு அதில் படிக்கிறது. சரியா? ஸோ அப்போ ரீஜனல் சிந்தசிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஜியாகிரஃபியில். ஸோ ஒரு ஏரியா எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா, ஏன் உங்களோட இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி இருக்கும்போது அதை ஏன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸாக பிரிக்கணும், தட் இஸ் அ ரீசன். ஏன்னா ஒரு ஜியாகிரபிக்கலாக ஒரு ரீஜனாக பிரித்தா மட்டும்தான் உங்களால் அதை பெட்டராக அட்மினிஸ்டர் பண்ண முடியும். அதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் அதை அட்மினிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனால தான் ரீஜன்ஸாக பிரிக்கிறோம். ஸோ இதெல்லாம் பற்றி சொல்கிறது. ஸோ தியரிஸ் இருக்கும், நிறைய வித்தியாச வித்தியாசமான தியரிஸ் எல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே யூரோப்பியன் திங்கர்ஸ், அவங்க தான் இந்த தியரிஸ். எல்லா எல்லா சப்ஜெக்ட்டுமே யூரோப்பியன் திங்கர்ஸ் தான் இருப்பாங்க. பேர் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எல்லாம் ஜெர்மன் திங்கர்ஸாக இருப்பாங்க, ஃப்ரெஞ்சு திங்கர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க அதுக்கும் ஒரு தியரி சொல்லியிருப்பான். சரியா? மேன் என்விரான்மெண்ட், இவங்க ரெண்டு பேருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரியப்படுத்துவாங்க. ஸோ இனிஷியல் டேஸில் மேன் வந்து இவ்வளோ நாலேஜாக இல்லை. கரெக்டா? ஒரு விஷயத்த உனக்கு ஏற்ற மாதிரி நீ மாற்றிக்கிற அளவுக்கு மேனுக்கு நாலேஜ் இல்லை. ஹி வாஸ் ஆல்சோ லைக் எனி அதர் அனிமல். அவனும் என்ன பண்ணுறான், என்ன ரிசோர்ஸ் கிடைக்குதோ நேச்சுரலாக அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் காலம் கழித்து அவனுக்கு என்ன ஆகுது, இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ், மூளை கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ என்ன பண்ணுறான், என்விரான்மெண்ட்டை அவனே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அங்கே தான் இந்த என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ்க்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். மனுஷனுக்கு எதுவுமே இல்லை தெரியல அப்படின்னா அவன் கம்முன்னு இருந்திருந்தான்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவன் என்ன பண்ணுறான், அவனோட தேவைக்காக என்விரான்மெண்ட்டை சேஞ்சஸ் கொண்டு வரான். எனக்கு விவசாய நிலம் வேணும், அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபாரஸ்ட்டை கட் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபாரஸ்ட் கவர் வில் டிக்ரீஸ். ஸோ அப்போ அது என்ன ஆகிடும், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது.
குளோபல் வார்மிங் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் மாத்திட்டே வந்திருப்பான். அப்ப அதான் என்ன சொல்லியிருப்பான், என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம். ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல என்விரான்மெண்ட் வந்து ஒருத்தனோட ஆக்டிவிட்டீஸை டிட்டர்மைன் பண்ணும். ஸோ அப்போ அதுக்கு பேர் என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ அந்த தியரிஸ்ல இந்த ஈக்குவட்டோரியல் ஜோன் சொல்றோமா, ஈக்குவட்டோரியல் ஜோன் தெரியுமா, ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. ஈக்குவட்டோரியல் கிளைமேட் எதெல்லாம் ஈக்குவட்டோரியல் கிளைமேட் கீழே வரும், அந்த சென்ட்ரா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ், மலேசியா, சிங்கப்பூர், சரியா? ஸோ இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் என்னது, தே ஆர் பிலாங்கிங் டு ஈக்குவட்டோரியல் ரீஜன். நாம் வி பிலாங் டு ட்ராபிக்கல் ரீஜன். நம்மளுக்கு மேலே டெம்பரேட் ரீஜன், டெம்பரேட் ரீஜனில் தான் உங்களுக்கு இந்த யூரோப்பெல்லாம் வரும், சரியா? அப்ப அவன் சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னா, ஈக்குவட்டோரியல் கிளைமேட்ல இப்ப நம்ம இருக்கிறோம்ல கிளைமேட், வெயில் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா, என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கா, வெயில் எப்படி ஃபீல் பண்றீங்க, இந்த வெயிலுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கு, அது உங்களை என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்க்கு கொண்டு வருது, வெறுப்பாவதா, டீஹைட்ரேட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து அதோட பிசிக்கல் எஃபெக்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு மனதளவில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துது, வெரி குட், உன்னோட 100% எஃபிஷியன்சியை பண்ண முடியுதா, கிளாஸ்ல எவ்வளவோ ட்ரை பண்ணியிருப்ப, சரியா? ஏதோ 5 மணிக்கு மேல ஆயிட்டதுனால எல்லாரும் முழிச்சிட்டீங்க, மத்தியானம் 1 மணி 2 மணிக்கெல்லாம் நல்லா தூங்கி இருந்திருப்பீங்க தானே, சரியா? ஏன்னா உன்னை அறியாமலே என்ன பண்ணிடும், இந்த கிளைமேட் ரொம்ப டிப்ரெசிங்கா இருக்கும், பயங்கரமா வேர்த்து ஊத்திட்டே இருக்கா, கிளாஸ்ல மேக்ஸ் நடத்திட்டே இருப்பாங்க, உனக்காக தம்பி வேர்வை வரும், தொடச்சுக்கப்பா, அந்த ஸ்டெப் போடுறேன்னு சொல்லுவாங்களா மேம், அவங்க கடை கடை கடைன்னு சால்வ் பண்ணுவான், நீ என்ன பண்ணுவ, வேர்த்துக்கிட்டு தலை இப்படி தொடச்சிட்டு உட்காந்துருப்ப, அதுக்குள்ள ஒரு ஸ்டெப்பை மிஸ் பண்ணிருவ, அதனால உன்னால எதையுமே சீக்கிரமா கத்துக்க முடியாது, இங்க ரொம்ப டயர்டிங்கான ஒரு கண்டிஷன்ஸ்ல இருக்கும். இது வந்து ஈக்குவட்டோரியல் கிளைமேட்ல எப்படி இருக்கும், வருஷம் ஃபுல்லாமே இப்படிதான் இருக்கும். நம்ம என்னைக்கோ ஒரு இந்த ஒரு வருஷத்துல 3 மாசம் தான் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றோம், ஈக்குவட்டோரியல் கிளைமேட்ல தினமும் இப்படிதான் இருக்கும். அப்ப அவனோட நிலைமை எப்படி இருக்கும், அவனால வேற எதுவும் புதுசா திங்க் பண்ணி பயங்கரமா இன்டலெக்சுவலாலாம் யோசிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லல, யூரோப்பியன் திங்கர்ஸ் சொல்றாங்க. அதனாலதான் இவனுங்க எல்லாம் சுத்த முட்டா பசங்களா இருக்கிறானுங்க, ஈக்குவட்டோரியல் கிளைமேட்ல இருக்கிறவன்லாம் அப்படின்னு சொல்றான். டிராபிக்கல் கிளைமேட் நம்ம ஏரியாவுக்கு வரும்போது என்ன சொல்றான், இந்த ஏரியால இட் இஸ் ரிசோர்ஸ் ரிச் ரீஜன். நம்ம இருக்கிற ஏரியால என்ன இருக்கு, ரிசோர்சஸ் நிறைய இருக்கு, பாப்புலேஷனும் அதுக்கேற்ற மாதிரி அதிகமாக இருக்கானுங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு ரிசோர்ஸ் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, ஒரே ஒருத்தான் இருக்கான், என்ன பண்ணுவோம், அதை அப்படியே போட்டுட்டு நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம், எங்க போயிட போகுது, நாம தானே இருக்கோம் அப்படின்னு இருக்கான். ஒரே பொருள் இருக்கு, சுத்தி 10 பேர் இருக்கிறான், காம்படிஷனா, நிறைய பேர் இருக்காங்க, ஒரே பொருள் தான் இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், சண்டை போட்டுதான் ஆகணும். சண்டை போடுறதுக்கும் இங்கே அவங்க பயப்படுவான், ஏன்னா அனுபவிக்கணும்னு நினைக்கிறான் இந்த ரிசோர்சஸ, சண்டை போட்டு செத்து போயிட்டோன்னா என்ன பண்றது, நம்ம அனுபவிக்கணும். அதனால என்ன பண்றான், இங்க இருக்கிற இந்த டிராபிக்கல் கிளைமேட்ல இருக்கிறவங்கலாம் கன்னிங் ஃபெலோஸா இருப்பான், இவனுக்கு சண்டை மூட்டி விட்டுறது, இவனுக்கு இவனுக்கும் சண்டை மூட்டி விட்டுறது, இவனுக்கு இவனுக்கும் சண்டை மூட்டி விட்டுறது, சரியா? சோ இந்த மாதிரி கன்னிங் ஃபெலோஸா இருப்பானுங்க, ஏன்னா ரிசோர்ஸும் அதிகமா இருக்கு, பாப்புலேஷனும் அதிகமா இருக்கு. ஸோ அப்போ ப்ரெஷர் ஆன் ரிசோர்சஸ் இன்க்ரீசஸ். ஸோ அங்கே இங்கே இருக்கிறவங்களாம் எப்படி இருப்பான், ஃபாக்ஸ் கைண்ட் ஆஃப் ஆட்டிடியூட்ல இருப்பான் அப்படின்னு சொல்லுது. அப்படியே டெம்பரேட் கிளைமேட் யூரோப்புக்கு போறாங்க. யூரோப்ல எப்படி இருக்கு கிளைமேட்டு, பயங்கர ஃபேவரபுளா இருக்கு. நம்ம ஊர்ல கிளைமேட்னு ஒன்று கிடையவே கிடையாது, எல்லாம் நமக்கு வெயில் 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 திரும்ப வெயில், அந்த மாதிரி தான் இருக்கும், 4 சீசனும் வெயில் தான், வேற எதுவுமே கிடையாதுல்ல நமக்கு.
ஆனா யூரோப்ல போனீங்கன்னா யூ கேன் சீ ஸ்பிரிங், ஆட்டம், சம்மர், விண்டர், இந்த மாதிரி நாலு விதமான சீசன்ஸையும் நீங்க அனுபவிக்க முடியும். யூரோப்ல மட்டும்தான் இது வேர்ல்டுலயே அவைலபிளா இருக்கும். யூரோப்பியன் டைப் ஆஃப் கிளைமேட்ல அங்கதான் கிளைமேட்டுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இட் இஸ் யூரோப். சரியா? சோ அப்ப அந்த இடங்கள்ல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஃபேவரபிள் கிளைமேட்டா இருக்கிறதுனாலதான் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் திங்கர்ஸா மாறிடுறான், உங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான், இருக்கிற எல்லா சப்ஜெக்ட்லயும் வந்து யோசிச்சு யோசிச்சு எதையாவது தியரிஸ சொல்லிடுறான். இமானுவல் காண்ட், கார்ல் மார்க்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்கர்ஸ் உருவாகிறதுக்கு யூரோப் வந்து ஒரு ஃபேவரபிளான ஒரு கிளைமேட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ அதனாலதான் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர விவரமா இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களே சொல்லிக்கிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிராஃபி அப்படிங்கிற டாபிக்ல படிப்பீங்க. சரியா? இது 6th சாப்டர். நெக்ஸ்ட் யூ ஹாவ் எக்கனாமிக் ஜியோகிராஃபி. எக்கனாமிக் ஜியோகிராஃபி இங்க ரிசோர்சஸ். சரியா? ரிசோர்சஸோட டிஸ்ட்ரிபியூஷன். அப்ப ரிசோர்சஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உள்ள யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் சப்டைப்ஸ். அக்ரிகல்ச்சர் இஸ் அ ரிசோர்ஸ். சரியா? ஏன்னா பிரைமரி ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லுவோம். அடுத்து மைனிங், இது உள்ளே வரும். அப்போ மினரல், மினரல் ரிசோர்சஸ். வெறும் மினரல்ஸை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இட் ஷுட் பி ப்ராசஸ்ட் அண்டு வேல்யூ ஆடட். அயன் ஓரை வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தனா வீடு கட்ட முடியாது. அதை எடுத்து நீ உருக்கி கம்பி செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், வீடு கட்ட முடியும். ஸோ அப்போ இண்டஸ்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சரல் சிஸ்டம்ஸ் இன் த வேர்ல்ட், டிஃப்ரெண்ட் மினரல் ரிசோர்சஸ் இன் த வேர்ல்ட், டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியல் லொகேஷன்ஸ். எங்கெல்லாம் எந்தெந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வேர்ல்டில் லொக்கேட் ஆயிருக்கு, ஏன் அந்த நாட்டில் பர்டிகுலராக இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த நாட்டில் இருக்கிறதுக்கான காரணம் என்ன, அதுக்கு ஃபேவரபுளான கண்டிஷன்ஸ் இருந்தால் தான் நடத்தும். கரெக்டா? ஆளே வராத இடத்துல ஒரு டீ கடை போட்டிங்கன்னா கூடாது தானே? எங்கேயாவது ஒரு கம்பெனியோ இல்லை காலேஜ் வாசலோ அந்த மாதிரி இடத்துல ஆள் வர்ற இடத்துல போய் ஒரு கடை ஒரு 10,000-20,000 ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணி டீ கடை போடுறதுக்கே எவ்வளோ யோசிச்சு இடத்த செலக்ட் பண்ணுறீங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ இண்டஸ்ட்ரியோட லொக்கேஷனல் ஃபேக்டர்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் கரெக்டாக கிடைக்கணும், டிரான்ஸ்போர்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், ப்ராசஸிங்க்கு தேவையான பவர் அவைலபிலிட்டியாக இருக்கணும், லேபர் சீப்பாக அவைலபிளாக இருக்கணும். கரெக்டா? மார்க்கெட்டிங்கும் இருக்கணும். அந்த பொருளை விற்கக்கூடிய இடமும் பக்கத்திலே இருந்ததுன்னா டபார்னு செஞ்சு அப்படியே விற்றுட்டு காசு பார்த்துடலாம். சரியா? ஸோ இந்தியாவில் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்ல்டோட டெக்ஸ்டைல் ஹப்புன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இந்தியா. இப்போ என்ன ஆயிடுது, இந்தியாவில் நிறைய லேபர் லாஸ்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி என்விரான்மெண்டல் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கு முன்னாடிலாம் எவனும் கண்டுக்க மாட்டான். திருப்பூரில் போய் எல்னி சாப்பிட்டீங்கன்னா உள்ள செவப்பு கலரில் ஒரு எல்னி. ஏன்னா சாயப்பட்டறையிலேருந்து ஊற தண்ணி எல்லாமே தென்னை மரம் உறிஞ்சிட்டு அதே மாதிரி உள்ள எல்னி குச்சிங்கன்னா செவப்பு கலர் எல்னி வரும், ப்ளூ கலர் எல்னி வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ என்விரான்மெண்டல் ஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, பாண்டட் லேபர்ஸ் மாதிரி திருப்பூரில் வேலை பார்க்கறதுக்கு ஊருக்கு மொத்தமாக வந்து அள்ளி போட்டு கூட்டு போவாங்க. வருஷத்துக்கு ஒரு 15,000-20,000 ரூபா ஃபேமிலிக்கு பேசிப்பாங்க, இல்லை 50,000 ரூபா பேசிப்பாங்க, கூட்டிகிட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருப்பான். ஸோ இன்றைக்கி என்ன ஆகிடுது, இந்தியாவில் லேபர் லாஸ் ஆர் ஸ்ட்ரிஞ்சன்ட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ உன்னால் கரெக்டான ப்ரைஸுக்கு வந்து சப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு பொருளாக நீங்கள் கடையில் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, ஒரு பொருள் இருக்கு, ஒரு கடையில் 15 ரூபா சொல்கிறான், இன்னொரு கடையில் 10 ரூபா சொல்கிறான், நீங்கள் எங்கே போய் வாங்குவீங்க? 10 ரூபா கடைக்கு தானே தேடி போய் வாங்குவீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே என்ன ஆகிடுது, டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது, லேபர் ரெகுலேஷனை என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் வரும்போது நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறான், ப்ராடக்ட் மேலே தான் கொண்டு போய் விளைய வைக்கிறான். வேர்ல்டில் இருந்த எல்லாரும் பார்த்தாங்க, யூரோப்பு யூஎஸ் எல்லாம், இவனுங்க வேண்டாம், வி வில் நவ் ஷிஃப்ட் டு பங்களாதேஷ்.
பங்களாதேஷ்லயும் நம்ம எப்படி ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி திருப்பூர் இருந்ததோ அதே கண்டிஷன்ல பங்களாதேஷ் இப்ப இன்னைக்கு இருக்கு. லேபர் எவ்வளவு நேரம் வேணாலும் வேலை செய்யறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருக்கான். தண்ணி எவ்வளவு நாளும் இருக்கு, காடு கடல்ல போய் கலக்குது. நீ சாமி எவ்வளவு தண்ணி வேணாலும் கலந்து விடு, நான் பாத்துக்கிறேன். சோ அப்ப இன்னைக்கு தேர் இஸ் எ ஷிஃப்ட் ஆஃப் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரம் இந்தியா டுவர்ட்ஸ் பங்களாதேஷ். சோ அப்ப அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்க இங்க படிப்பீங்க, சரியா? ஸோ இது வந்து வேர்ல்டில் எக்கனாமிக் ஜியோகிராஃபி, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து யூ ஹாவ் பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட். ஸோ பாப்புலேஷன் அண்ட் செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. ஸோ பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், சரியா? பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன், எல்லாருக்குமே நேட்டிவ் சென்னையா? இங்க யாரெல்லாம் வெளியூர், யாரெல்லாம் வெளியூர் கிளாஸ்ல பாருங்க, பாதி பேரு சென்னையே கிடையாது. ஏன் இந்த ஊருக்கு வர்றீங்க? படிக்கிறதுக்கா? யாரெல்லாம் படிக்க வந்தீங்க? எங்க கை தூக்கு. சோ அப்போ அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங்லாம் செகண்டரி. அப்புறம் ஏன் செலவாகுதுன்னா ஏன் இங்கே வர்றீங்க? உங்கள் ஊர்லேயே இருந்துடலாம்ல. அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ், உனக்கு எஜுகேஷனல் அவைலபிலிட்டி, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் இங்கே இருக்கிறதுனால தான் இங்கே உன்னால 1 லட்சம் ரூபாய் செலவாகுது, ஆனால் உன்னால 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியுதுங்கிறதுனால தானே இந்த ஊருக்கு வர்ற. இந்த ஊர்ல 1 லட்சம் ரூபாய் செலவாகுது, நமக்கு வருமானமே 10,000 ரூபாய் தான் வருதுன்னா இந்த ஊர் பக்கமா தலை வச்சு படுப்பியா? 2 லட்சம் ரூபாய் வருது, 1 லட்சம் ரூபாய் செலவு போ, 1 லட்சம் ரூபாய் மிச்சம் பண்ணிக்கலாம், லைஃப் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு தானே இங்க வர்றோம். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ற இடங்கள்ல தான் மக்கள் தங்குவாங்க. வேர்ல்டு மேப்பை பாருங்க, வேர்ல்டு மேப்ல 90% ஆஃப் பாப்புலேஷன், சரியா? 90% ஆஃப் பாப்புலேஷன் ரிசைட் ஒன்லி இன் 10% ஆஃப் த லேண்ட். இந்த மொத்த லேண்ட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, இதோட அளவுகளில் 10% ஆஃப் லேண்டில் 90% பாப்புலேஷன் இருக்கு. மிச்சம் இருக்கிற 90% ஆஃப் லேண்டில் தான் என்ன பண்ணுறாங்க, 10% பாப்புலேஷன் அங்கங்கே ஸ்கேட்டர்டாக தங்கியிருக்கான். அப்போ அதுக்கு பின்னாடி என்ன கான்செப்ட்ஸ், வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ் அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இப்ப நார்மலா டெசர்ட்ல எல்லாம் யாரும் பிரிஃபரே பண்ணக்கூடாது தங்கறதுக்கு, ஏன்னா அங்க ரொம்ப அன்ஃபேவரபிள் கிளைமேட்டா இருக்கும். கண்டிஷன்ஸ், கிளைமேட் கண்டிஷன்ஸ் ஆர் அன்ஃபேவரபிள், கொடூரமா வெயில் அடிக்கும். ஆனாலும் துபாய் கத்தாருக்குலாம் போறாங்க, என்ன காரணம், அவைலபிலிட்டி ஆஃப் ரிசோர்சஸ். அப்ப அதுக்கான காரணங்களை நீங்க படிப்பீங்க. பாப்புலேஷன் எப்படி வந்து, ஒரு பாப்புலேஷன் எப்படி மூவ் ஆகுது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடம், மைக்ரேஷன்னா என்ன, வாட் இஸ் மைக்ரேஷன். இப்ப நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க உங்க ஊர்ல இருந்து கிளம்பி, சோ இட் இஸ் மைக்ரேஷன். அப்ப இந்த ஊர்ல அது என்னது, இன் மைக்ரேஷன். உங்க ஊர்ல அது என்னது, அவுட் மைக்ரேஷன், சரியா? சோ அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட்ஸ், நீ வரும்போது இங்க வந்து என்ன பண்ற, தங்குறியா? அப்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் சொல்லும்போது, ரூரல்ல யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் ஆஃப் செட்டில்மெண்ட், அர்பன் ஏரியால யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட். ரூரல்ல ஊர் இது மாதிரி இருக்குமா, அங்க ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு செட்டப் இருக்குமா ஊர்ல? ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி கூட வீடு இருக்கும். ஒரு சில ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வீடெல்லாம் இந்த மாதிரி கச்சமிச்சா கச்சமிச்சானு ஒரே தெரு தெருவா இருக்கும். ஒரு சில ஊர்ல போய் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய தோப்பு இருக்கும், அதுல நடுவுல ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரியும் வீடுகள் இருக்கு. சோ அதையும் செட்டில்மெண்ட் தான், காம்பாக்ட் செட்டில்மெண்ட், டிஸ்பர்ஸ்டு செட்டில்மெண்ட் அப்படின்லாம் சொல்லுவோம். இது ரூரல் டைப் ஆஃப் செட்டில்மெண்ட். அர்பனைசேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட், ஏன்னா அர்பன் செட்டில்மெண்ட் தான் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை, எப்படி இவ்வளோ பேரை அகாமடேட் பண்ண போற. சென்னை அதிகமாக ஆக ஆக என்ன ஆகிட்டு இருக்கு, சென்னையில் எல்லாரையும் மேலே மேலே ஏற்ற முடியாதுல்ல. அடுத்து நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்ம தலைக்கு மேலே 4 பேர் உட்காந்துருப்போம், எவ்வளோதான் பில்டிங் கட்டுறது. அதனால என்ன பண்ணுது, இட் இஸ் எக்ஸ்பேண்டிங் அவுட் க்ரோத்ஸ், கரெக்டா? சென்னை இத்தினுண்டா இருந்த சென்னை என்ன பண்ணுது, பக்கத்துல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து கொஞ்சத்தை எடுத்துக்கிச்சு, இந்த சைடு செங்கல்பட்டுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துருச்சு, இந்த சைடு திருவள்ளூர்ல இருந்து கொஞ்சம் எடுத்துருச்சு, அப்படியே பெருசாகிட்டே போகுதா? ஸோ திஸ் இஸ் அர்பனைசேஷன். அப்போ வாட் இஸ் பாசிட்டிவ் ஆஃப் அர்பனைசேஷன், வாட் ஆர் ஆல் தி நெகட்டிவ்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன், இம்பாக்ட்ஸ் ஆஃப், சிம்பிளா இம்பாக்ட்ஸ் ஆஃப் அர்பனைசேஷன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க இங்க படிப்பீங்க செட்டில்மெண்ட்ல.
சிட்டிஸ்ல டிஃப்ரெண்ட்ஸ் ஆகிய டைப்ஸ் ஆஃப் சிட்டிஸ் இருக்கு. மில்லியன்ஸ், மில்லியன் பிளஸ் சிட்டிஸ், மில்லியன்னா 10 lakh பீப்புள் இருந்தா மில்லியன் பிளஸ். நம்மளதெல்லாம் மெகா சிட்டி தாண்டி போயிட்டு இருக்கு. மெகா சிட்டி சரியா 1 crore பேர், சென்னையெல்லாம் 1 crore பேருக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு சென்னை சாண்ட்லிங் அரௌண்ட் 1.5 crore பீப்புள், 1.5 crore பீப்புளை வந்து சென்னை வந்து ஒரு நாளைக்கு ஹேண்டில் பண்ணுது. அதில் இங்கே ரிசைட் பண்ணுறவங்களே 1 crore பேர் ரிசைட் பண்ணுறான். ஒரு 40 to 50 lakh பீப்புள் என்ன பண்ணுறான், வந்து வந்து போயிட்டு இருக்கா கம்யூட்டர்ஸ். சரியா, ஸோ அதெல்லாம் வந்து பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாப்புலேஷன் அண்டு செட்டில்மெண்ட் ஜியோகிராஃபி. சரியா, நெக்ஸ்ட் யூ ஹாவ் ரீஜனல் ஜியோகிராஃபி. ரீஜனல் ஜியோகிராஃபி, ஸோ இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுது, எல்லாருக்கும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறேன்னு சொல்லுது. ஆனாலும் என்ன இருக்கு, தேர் இஸ் அ இன்இக்வாலிட்டி. கரெக்டா, சோசியல் இன்இக்வாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது சொசைட்டியாகவே வர்றது, காலங்காலமாக வர்றது. காஸ்ட் பேஸ்டு டிஸ்கிரிமினேஷன்ஸ், ஜெண்டர் பேஸ்டு பயாஸ், இதெல்லாம் சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ். அது நீங்கள் சோசியாலஜி இல்லை ஆந்த்ரோபாலஜியில் அதை டீல் பண்ணுவீங்க. ஆனால் தேர் இஸ் ஒன் மோர் இன்இக்வாலிட்டி, தட் இஸ் எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. ஒரு சைடு என்ன பண்ணுறாங்க, ரிச்சாக இருக்காங்க, ஒரு சைடு ரொம்ப புவராக இருக்காங்க. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ்க்கு காரணம் என்ன, இது தனிநபர் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கலாம், பிட்வீன் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு அண்டு பீகார், கர்நாடகா, மத்திய பிரதேஷ், இந்த மாதிரி ஒரு ரீஜனை கம்பேர் பண்ணுறோம். அப்போ இங்கே நிறைய கான்செப்ட்ஸ் இதுலேருந்து அரைஸ் ஆகும். இந்த மாதிரி ரீஜனல் டிஸ்பாரிட்டிஸ்னால தான் இந்த ரீஜனலிசம், கம்யூனலிசம் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கான காரணமே தான். நம்ம என்ன யோசிப்போம், நாம் மட்டும் நல்லா இல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா இருக்கானே அப்படின்னு யோசிப்போமா? ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே ரீஜனலிசம். பக்கத்து ஸ்டேட் எப்படி அவனுங்க மட்டும் நல்லா இருக்கான், நம்ம எப்படி இன்னும் பேக்வர்டாக இருக்கோம். சப்போஸ் தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ், ஆந்திரா அப்படின்னு ஒரு ஸ்டேட் இருந்தது, ஒரே யுனைடெட் ஆந்திரா, ஏன் அதை திடீர்னு பிரித்து தெலுங்கானான்னு ஒன்று கொடுக்க வேண்டியிருந்தது. வித்தின் ஆந்திரா ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் என்னவா இருந்தது, ரொம்ப பேக்வர்டாக இருக்கு. தெலுங்கானா ரீஜனை எவனுமே கண்டுக்கவே இல்லை. சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எல்லாமே பணம் அப்படியே விளையாடுது. தெலுங்கானாவில் இருக்கிறவன் பஞ்சத்தில் இருக்கிறான். அப்போது தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்போ எங்கள் ரீஜன் வந்து எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அதனால் எங்களுக்கு செப்பரேட்டான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு பிரிஞ்சதான் தெலுங்கானா. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வேர்ல்டு லெவலில் நீங்கள் ரீஜனல் டெவலப்மெண்ட்டில் படிப்பீங்க. சரியா, என்னென்னலாம் மெத்தட்ஸில் நீங்கள் டெவலப்மெண்ட்டை வந்து, இப்போது தேர் இஸ் அ கான்செப்ட் கால்டு இன்க்ளூசிவ் க்ரோத். க்ரோத் இருக்கணும், அதில் எல்லாருமே இன்க்ளூசிவாக இருக்கும், எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறத எல்லாரும் ஈக்குவலாக எடுத்துக்கணும், அது முடியுமா? முடியாது. ஒரு சிலர் கவனிப்பான், ஒரு சிலர் ஐயோ எப்படா முடியும், காலையில் வந்தோமே எப்படா முடியும்னு யோசிச்சுட்டு கண்ணை திறந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பான். அப்போ தேர் வில் பி சம் டிஃப்ரென்சஸ். ஸோ அப்போ அந்த மாதிரியான இதெல்லாத்தையும் தியரிஸ் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜனல் ஜியோகிராஃபி. சரியா, ஸோ 10th chapter வந்து மாடல்ஸ் அண்டு தியரிஸ். ஸோ ஜியோகிராஃபி இஸ் அ சயின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இட் ஷுட் ஹாவ் சம் எம்பெரிக்கல் கான்செப்ட்ஸ். ஸோ எம்பெரிக்கல்னா என்னது, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ணியிருக்கணும். இதனால தான்ப்பா இது நடக்குது அப்படின்னு சொல்லி இந்த மேக்ஸ் எல்லாம் இந்த ஸ்டெப்பை இப்படி டெரிவ் பண்ணால் இப்படி தான் ஆன்சர் வரணும்னு ஒரு இது வச்சுருக்காங்களா. ஸோ அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு டெரிவேஷனை அச்சீவ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் சம் கான்செப்ட்ஸ் இன் ஜியோகிராஃபி ஆல்சோ. இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்த எல்லா லெசனில் இருந்தும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கும் ஒவ்வொரு தியரி, ரெண்டு தியரி இருக்கும். இப்போ பாப்புலேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாப்புலேஷன் ரிலேட்டடாக 2-3 தியரிஸ் இருக்கும். செட்டில்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செட்டில்மெண்ட் ரிலேட்டடாக 2-3 தியரிஸ் இருக்கும். இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தியரி இருக்கும். அக்ரிகல்ச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தியரி இருக்கும்.
டோட்டலா ஒரு 10 தியரி, ரீஜனல் டெவலப்மெண்ட்ல 2 தியரி, மொத்தமே ஒரு 10-12 க்வெஸ்சன் தான். இத படிச்சா கன்ஃபார்மா 2 க்வெஸ்சன் 3 க்வெஸ்சன் அப்படியே டைரக்டா கேட்றோம். வருஷம் வருஷம் இதுல தியரிஸ்ல இருந்து டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் நீங்க மனப்பாடமே பண்ணிட்டு எடுத்துட்டு போயிடலாம். இந்த க்வெஸ்சன்லாம் எவ்ரி இயர் ஒரு 45 மார்க்ஸ் நீங்க இந்த பேப்பர்ல இதுல இந்த ஒரு சாப்டர் மட்டும் வச்சு எழுதிட்டு வந்துடலாம். சரியா 40-45 மார்க்ஸ் வந்து இந்த சாப்டர்ல இருந்து கேட்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது இதோட முடியுது. சரிங்களா, உங்களோட ஜியோகிராஃபியோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து இதோட முடியுது. நெக்ஸ்ட் யூ ஹாவ் இந்தியன் ஜியோகிராஃபி பேப்பர் 2. ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் physical setting. Physical setting na idu India oda inda geomorphological features. Himalayas kelvi pattirukkiya, peninsular plateau, peninsular plateau, அதுக்கப்புறம் ஐலண்ட்ஸ், இந்தியாவில் ஐலண்ட்ஸ் இருக்கு. ஸோ அப்போ அவங்க எல்லாரையுமே பற்றி படிக்கணும். அது எல்லாமே ஃபிசிக்கல் செட்டிங் தான். சரிங்களா, அதுக்கப்புறம் இந்தியன் ரிவர்ஸ் ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஹிமாலயன் ட்ரைனேஜ் சிஸ்டம், பெனின்சுலார் ட்ரைனேஜ் சிஸ்டம், என்னென்னலாம் ரிவர்ஸ் இருக்குது, அது எப்படி எங்கே ரைஸ் ஆகுது, எதெல்லாம் அதோட ட்ரிபியூட்ரிஸ், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹிமாலயன் ரிவர் அண்டு பெனின்சுலார் ரிவர். அடுத்து கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியன் கிளைமேட் என்னது, மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட். இப்போ கூட நியூஸில் டெய்லி சொல்லிட்டு இருப்பாங்களா, மான்சூன் அரைவ்டு ஏர்லி, ஒன் டே பிஃபோராக வந்து திருவனந்தபுரத்தை ரீச் ஆயிடுச்சு, 31st நேத்தே வந்துருச்சு. நார்மலாக அதோட டேட் என்னது, 1st June, இன்னைக்கு தான் வரணும், ஆனால் அது நேத்தே வந்துருச்சு. சம்டைம்ஸ் இட் வில் அரைவ் லேட், அப்போ லேட் மான்சூன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ மான்சூன் டைப் ஆஃப் கிளைமேட்னா என்ன, அதுக்கான காரணங்கள், ஏன் இந்தியாவில் இந்த மாதிரி டிப்பிக்கலாக வித்தியாசமான ஒரு டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது, மான்சூன் டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குது, அதெல்லாம் பற்றி படிக்கும். அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சனு. எவ்ரி இயர் தேர் வில் பி க்வெஸ்சன் பேஸ்ட் ஆன் இந்தியன் மான்சூன். ஜிஎஸ்லேயுமே ரிப்பீட்டடான க்வெஸ்சனு இந்தியன் மான்சூன், மெக்கானிசம் ஆஃப் இந்தியன் மான்சூன் அப்படிங்கிற க்வெஸ்சன் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் ரிசோர்சஸ் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி transport, communication and trade. சரியா, ரிசோர்சஸ் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரி டிரான்ஸ்போர்ட், இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பர்ல எக்கனாமிக் ஜியோகிராஃபின்னு ஒன்று பார்த்தோமா, அது வேர்ல்டுன்னு பார்க்கும்போது வேர்ல்டுலேயே என்ன பண்ணிடுவோம், இந்த சாப்டர்ஸாக கூடவே சேர்த்து கவர் பண்ணிடுவோம். சரிங்களா, பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு சிலபஸ் நம்பர் சாப்டர் வந்து நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். கம்பைண்டா படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள், ஏன்னா வேர்ல்டு ரிசோர்சஸ் படிக்கும்போது அதுலயும் வேர்ல்டுலயும் இந்தியா இஸ் பார்ட் ஆஃப் வேர்ல்டு தானே. அப்போ இங்கேயும் ஒரு 5-5 பிளேசஸ் ஃப்ரம் இந்தியா, மித்த கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பிளேஸ் எழுதுனா போதும். இப்போ நார்த் அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 பிளேஸ் ஞாபகம் வச்சுட்டா போதும். சவுத் அமெரிக்கா 2 பிளேஸ் இல்லை 1 பிளேஸ், யூரோப்பில் ஒரு 2 பிளேஸு, ஏஷியாவில் ஜென்ரலாக ஈஸ்ட் ஏஷியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிளேசஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்தியான்னு வரும்போது ஒரு 5 பிளேஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போ அது ஒரே சாப்டர்ல இது எல்லாமே கவர் ஆகிடும். அந்த ஒரு லெசன் எக்கனாமிக் ஜியோகிராஃபி எடுக்கும் போது இந்த 4 சாப்டரும் கூடவே சேர்ந்து கவர் ஆகிடும். வெரி சிம்பிள் இஃப் யூ ரீட் லைக் திட். சரியா, ஸோ இதை வச்சுட்டு உன்னோட மெயின்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா, ஜிஎஸ் 1ல மெயின்ஸ் சிலபஸ் இருக்கும்ல, அதில் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, இந்தியன் கல்ச்சர் இருக்கும், மாடர்ன் இந்தியா இருக்கும், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் இந்தியன் சொசைட்டி இருக்கும், அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன இருக்கு, ஜியோகிராஃபி. ஜியோகிராஃபியில் உனக்கு சிலபஸே என்னது, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு வித் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் டு சவுத் ஏஷியா அப்படின்னு இருக்கும். அப்போ மொத்த சிலபஸும் இதில் முடிஞ்சு போச்சு.
ஜிஎஸ் ஒன்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 250 மார்க். சரியா, ஜிஎஸ் ஒன்ல 250 மார்க்ஸ். ஹிஸ்டரி, சொசைட்டி, ஜியாகிரபி, இதுல 6 க்வெஸ்சன், இதுல 6 க்வெஸ்சன், இதுல 8 க்வெஸ்சன். இவங்கள 75 மார்க் வரும், இவங்கள 75 மார்க் வரும், ஜியாகிரபில 100 மார்க் வரும். சரியா, ஃபர்ஸ்ட் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ்ல. ஸோ இதுலயே வந்து அடுத்த ஒரு செக்ஷன் இந்தியன் ஜியாகிரபில செக்ஷன் பி படிப்பீங்க. அதுல யூ வில் ரீட் அபவுட் ட்ரைப்ஸ் எல்லாம் வந்து படிப்பீங்க. இந்தியன் இந்த கல்ச்சுரல் செட்டிங்னு வரும். அந்த லெசன்ல வந்து படிக்கும் போது இந்தியாவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைப்ஸ், ட்ரைபல் ப்ராப்ளம்ஸ், அதெல்லாம் வச்சுட்டு இங்கேயும் ஒரு க்வெஸ்சன் நீங்க எழுதிட்டு போயிடலாம். சரிங்களா? ஸோ இட் இஸ் வெரி ஈஸி. செக்ஷன் பி வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் செட்டிங், செட்டில்மெண்ட்ஸ், ரீஜனல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், கான்டெம்பரரி இஷ்யூஸ். ஸோ இங்கே மெயினா இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ், இது வந்து ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த சாப்டர். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இது எல்லாமே இதுல கவர் ஆயிடும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சொல்றோம்ல, அது எல்லாமே இங்க. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்தியால யூ ஹாவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசாஸ்டர்ஸ், டிராபிக்கல் சைக்ளோன் வரும், ஃபிளட் வரும், ட்ராட் வரும். அப்ப அதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த சாப்டர்ல நீங்க ரீட் பண்ணிப்பீங்க. என்விரான்மெண்டல் இஷ்யூஸ், என்விரான்மெண்டல் பொல்யூஷன், இதெல்லாம். கல்ச்சுரல் செட்டிங், இங்க வந்து இந்தியாவோட பாப்புலேஷன், இந்தியாவில் எப்படி பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, வேர்ல்டில் படித்தோம்ல. இங்கே லெசன்ஸ் தான் நிறைய இருக்கும், ஆனால் கதை ஒரே கதை தான். வேர்ல்டில் இருந்தாலும் அதே கதை தான், இந்தியாலேயும் அதே கதை தான். எங்கே ரிசோர்ஸஸ் இருக்கோ அந்த ஊருக்கு தானே வருவீங்க. எக்ஸாம்பிள் மட்டும் வேர்ல்டு ஜியாகிரபியில் எழுதும் போது என்ன பண்ணும், வேர்ல்டு லெவல் எக்ஸாம்பிள்ஸ் போட்டுக்கணும். இந்தியாவுக்கு கதை எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, ஹைலி டென்ஸ் பாப்புலேஷன் இருக்கிற ஏரியாஸ் அப்படின்னு போட்டுட்டு வெஸ்ட் பெங்கால், பீகார் அப்படின்னு போட்டு போயிடலாம். லெஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம். அப்போ எக்ஸாம்பிள்ஸ் மட்டும்தான் மாத்துறீங்க, மித்தபடி சேம் ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அதே படிக்கிறது தான். செட்டில்மெண்ட் சொல்லவே தேவையில்ல, ரூரல் செட்டில்மெண்ட், அர்பன் செட்டில்மெண்ட், அங்க படிக்கிறது அதே ஃபார்மெட் தான். ரீஜனல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட், அங்க ரீஜனல் டெவலப்மெண்ட் படிச்சோம், இங்க ரீஜனல் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட். வேர்ல்டு லெவல்ல சில மாடல்ஸ் சொல்லியிருக்காங்க, ஆனா அதுல நம்ம இந்தியன்ல என்ன மாடல் ஃபாலோ பண்றோம், இந்தியால வி ஃபாலோடு 5 இயர் பிளான் ஒன்று ஃபாலோ பண்ணிருப்போம்ல. You will read about different 5-year plans. இன்னைக்கு நிதி ஆயோக், ஸோ அதெல்லாம் இங்கே படிப்பீங்க. ரீஜனல் டெவலப்மெண்ட் இந்தியா ஸ்பெசிஃபிக்காக வரும்போது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப முக்கியமான ஆளுங்க. பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்னா என்னது, ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸில் நீ எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத யார் டிசைட் பண்ணுறா, இட் இஸ் யுவர் ஜியாகிரபி. ஏன்னா இந்த உங்களோட ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த வேர்ட்ஸ் எல்லாம், ஜியோ பாலிட்டிக்ஸ், ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா நீ இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீ முடிவெடுக்க முடியும். ஏன் உனக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸும் யூஎஸும் உனக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறாங்க, ஏன்னா அவனோட எதிரியான சைனாவுக்கு பக்கத்துல நீ இருக்க, புரியுதா? ஸோ அதனாலதான் அவன் உனக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜியோ ஸ்ட்ராட்டஜி பொசிஷன்.
இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் சொல்றோம்ல பிட்வீன் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ், அது எல்லாமே இங்க படிப்பீங்க. பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், இந்தியாஸ் ரிலேஷன்ஷிப் வித் த வேர்ல்டு, அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் ஓஷன் ரீஜன், இந்தியன் ஓஷனை சேஃபாக வச்சுக்கணும் ஏன், அதுவும் இங்கே படிப்பீங்க. சரியா? ஸோ சிலபஸ் வந்து டோட்டலாக யூ ஹாவ் 20 சாப்டர்ஸ். ஆனால் எவ்வளோ சாப்டர்ஸும் ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் படிக்கும் போதே அப்படியே முடிஞ்சு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் தான் நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் எக்ஸாம்பிள்ஸை மாற்றினீங்கன்னா செகண்ட் பேப்பர் சிம்பிளாக முடிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரி ப்ரிலிம்ஸில் இதோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். எவ்வளோ மோசமாக வச்சா கூட ஜியாகிரஃபிலேருந்து யூ வில் கெட் 25 க்வெஷ்சன்ஸ் எவ்ரி இயர். வந்து என்விரான்மெண்ட் அண்ட் ஜியாகிரஃபி எடுத்து கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா 25 க்வெஷ்சன் குறையவே குறையாது. மெயின்ஸ், மெயின்ஸ்ல ஜியாகிரஃபியோட கான்ட்ரிபியூஷன் ஜிஎஸ் 1ல 100 மார்க்ஸ் அவுட் ஆஃப் 250 டைரக்டா அப்படியே எழுதிட்டு போயிடலாம். ஜிஎஸ் 2ல இந்த சோசியல் இஷ்யூஸ் வல்னரபிள் செக்ஷன்ஸ் எல்லாம் படிக்கிறோம்ல அவங்களெல்லாம் பத்தி இங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு வச்சிருப்பீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் பத்தி, ரீஜனல் இன்இக்வாலிட்டி, ஸோ அதெல்லாம் படிச்சிருப்பீங்க, அங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அங்கேயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்கேயும் இட் வில் கான்ட்ரிபியூட் அரௌண்ட் 75 மார்க்ஸ் இன் ஜிஎஸ் பேப்பர் 2. ஜிஎஸ் பேப்பர் 3 சொல்லவே வேணாம், சிலபஸ் உங்களுக்கு தெரியும்ல, இந்த ஜிஎஸ் 3யோட சிலபஸ் தெரியும்ல என்னென்னது, எக்கனாமிக்ஸ், அக்ரிகல்ச்சர், ரிசோர்ஸ், இண்டஸ்ட்ரி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் என்விரான்மெண்ட், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இன்டர்னல் செக்யூரிட்டி. இதில் இதுவும் இதுவும் இதில் கூட சில ஏரியாஸ்னே இங்கே படிப்பேன். இந்த நக்சலிசம் இதெல்லாம் படிக்கல, அதெல்லாம் ரீஜனல் டெவலப்மெண்ட்டில் படிப்பேன். சரியா? சயின்ஸ் அண்ட் டெக்கை தவிர மிச்சம் எல்லாமே இங்கே கவர் ஆகும். பேசிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ்லேருந்து எக்கனாமிக் ஜியாகிரஃபி வரைக்கும் எல்லாமே தேர்ட் பேப்பரில் மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் இங்கே கவர் ஆகும். சரியா? ஜிஎஸ் 4 எத்திக்ஸ், அதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. ஸோ ஜிஎஸ் 4ல எந்த வித இதுவும் இருக்காது. எஸ்ஏ நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. எவ்ரி இயர் தேர் வில் பி க்வெஸ்சன் ஃப்ரம் என்விரான்மெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணினா எஸ்ஏஸ் வந்து யூ வில் கெட் எனி ஒன் எஸ்ஏ ரிலேட்டட் டு ஜியாகிரஃபி. சரியா? ஸோ கொஞ்சம் சிலபஸ் வந்து பார்க்கறதுக்கு நம்பர் ஆஃப் சாப்டர்ஸ் வந்து நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் பேப்பரையும் செகண்ட் பேப்பரையும் லிங்க் பண்ணி படிச்சிட்டிங்க அப்படின்னா ஒரே கான்செப்ட் தான். இன்னொன்று, இங்கே யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி சயின்ஸ் பேக்ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ், சயின்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா டாக்டர்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். சரியா? சயின்ஸ் டிகிரி வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜிலாம் படிச்சிருப்பாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இட் இஸ் ஜஸ்ட் ரிமெம்பரிங் த கான்செப்ட்ஸ், எதையும் நீ மனப்பாடம் பண்ணவே தேவையில்ல. ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட அப்படின்னா, வெயில் அடிச்சது அப்படின்னா யார் ஹீட் ஆனிச்சுன்னா யார் வில் ரைஸ் அப், இது எப்படி தலைகீழா நின்னாலும் மாற போகிறது கிடையாது. சரியா? வெயில் அடிக்குது அப்படின்னா பூமி ஹீட் ஆகுதுன்னா ஹீட் பண்ணும்போது யார் என்ன பண்ணுது, நீ அதனாலதான் நீ நிற்கும் போது அனலாக ஃபீல் பண்ணுவேன். அது ஏன், கீழே இருந்து ரைஸ் ஆகிற யார் உன் மேலே படுது, அந்த ஹீட்டடு யார். அப்போ அது மேலே போகும்போது என்ன ஆகிடுது, மேலே போக போக டெம்பரேச்சர் குறையுமா, ஹீட்டாக இருக்குது. கொடைக்கானல் போகிறீங்களா இந்த காலகட்டத்தில், ஏன் அது மேலே போனோம்னா கூலிங்காக இருக்கா. அப்போ இந்த ஹீட்டடு ஏர் மேலே போகும்போது என்ன ஆகிடுது, டெம்பரேச்சர் டிக்ரீசஸ்.
அப்போ அதுதான் என்ன ஆயிடுது, கிளவுட்ஸா மாறுது, மழை பெய்யுது. சோ தேர் இஸ் அ சயின்ஸ் பிஹைண்ட் இட், ஒரு கான்செப்ட் தான். அப்ப அந்த கான்செப்ட ரிமெம்பர் பண்ணிக்கிட்டா வேர்ட்ஸை கரெக்டா போட்டுட்டு கீவேர்ட்ஸை மட்டும் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுட்டு நீங்க ஓனா போட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்க எதுவுமே இங்க மக் அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டிஃபிகல்டிஸ் எதுவுமே இருக்கு. ஒன்ஸ் நீங்க கிளியரா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்களே எழுதிட்டு போய்க்கலாம். இன்னொரு அட்வான்டேஜ் ஏன் இது சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெட்டரா இருக்கு அப்படின்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த டயக்ராம்ஸ். கண்டிப்பா பேஜுக்கு பேஜ் டயக்ராம் ஒன்னோ ரெண்டோ போட்டுட்டே இருப்பீங்க. இப்ப இந்தியன் ஜியோகிராஃபினா ரொம்ப பயங்கரமாலாம் நீங்க வரைய போறது கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா மேப் முடிஞ்சது. சரியா, இந்தியா மேப் தான் இதுவும், நார்த் இந்தியாவும் மட்டும். ஏன்னா ரெண்டு ஹிமாலயா வரைகிறதுக்கு மொத்த இந்தியாவும் வரைஞ்சு ஸ்பேஸை வேஸ்ட் பண்ற மாதிரி காட்ட தேவையில்ல. அதனால என்ன பண்ணுவேன், இந்த நாலு மேல இருக்கிற கொம்பு மாதிரி மட்டும் வரைஞ்சிட்டு என்ன பண்ணுவீங்க, ஹிமாலயன் ரேஞ்சர்ஸ்னு போட்டு மார்க் பண்ணிடுவேன். அப்ப இட் வில் சேவ் யுவர் டைம். நீ ஒரு ஒரு பேஜ்ல ஒரு குவார்டர் பேஜ் டயக்ராம் வரைஞ்சிட்டான்னு வச்சுக்கோ, எழுதுறத கம்மியா எழுதிக்கலாமா? ஒவ்வொரு பேஜ்லயுமே டயக்ராம் ரெக்கார்டு. இப்ப சவுத் இந்தியா ரிலேட்டடா எழுதுறேன், இவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இது ஒரு டயக்ராம். இப்ப மான்சூன் எல்லாம் எழுதும் போது இது ஒரு டயக்ராம், சவுத் வெஸ்ட் மான்சூன். தெரியும் ஜியோகிராஃபி வந்து எடுக்கக்கூடிய ஆப்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு ஃபேக்கல்டி, அது வரைக்கும் தான் தெரியும் உங்களுக்கு, வேற என்ன தெரியும்? சரி, அப்புறம் ஓ இந்த சப்ஜெக்ட்ல அவருக்கு ஓ அதுல இருந்து தெரிஞ்சிச்சு அவருக்கு அவ்வளவு தூரம் நாலேஜ் இருக்குன்றது கண்டுபிடிச்சிட்டோம். வெரி குட். அடுத்து வாட் எல்ஸ்? மேபி அகாடமியில் அவரும் ஒரு காலத்துல ஸ்டூடெண்டா இருந்தவர். தென் எல்லா ஃபேக்கல்ட்டியுமே ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு காலத்துல ஸ்டூடெண்ட் தான், கரெக்ட். எஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஏதாவது ஒரு இடத்துல படிச்சிருப்பாங்க. எங்கிட்ட ஒரு ப்ரோக்ராம் இங்க படிச்சாரு. வேற வாட் எல்ஸ்? ஓகே, ஒரு ஹம்பிள் பர்சனாலிட்டி முதல் விஷயம். கார்த்திக் பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் ஒரு சின்ன வில்லேஜிலிருந்து வந்த ஒரு பர்சன், பேசிக்கலி ஒரு இன்ஜினியர். அவர் வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சிவில் சர்வீஸ் கனவோட சென்னைக்கு வந்த ஒரு பர்சன், தொடர் முயற்சிக்கு பயங்கரமான ஒரு பெயர் பெற்றவர், ப்ரிலிம்ஸில் மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவருடைய ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டால் எப்போவுமே வந்து கட் ஆஃப் மார்க்கில் வந்து ஒரு 30-40 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும் எப்பவுமே, ப்ரிலிம்ஸில் பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவரை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஜியோகிராஃபி அண்ட் ஆந்த்ரோபாலஜி ரெண்டு சப்ஜெக்டை வந்து அவர் வச்சுருக்காரு. ஜியோகிராஃபி போட்டு மெயின்ஸ் எழுதியிருக்காரு, ஆந்த்ரோபாலஜி போட்டு மெயின்ஸ் எழுதிக்கிட்டு இருக்காரு. ஓகே, ஜியோகிராஃபியும் அவருடைய பேஷன். அது காரணம் வந்து பிரகாஷ் ஐஏஎஸ் ஆல் இண்டியா லெவலில் 4th ரேங்க் வாங்கினார் ஒருத்தர். அவர் ரெக்கார்டு தான் இப்போ ஆல் இண்டியா டாப்பர் வந்து வாங்கி 15 வருஷம் ஆச்சு, 4th ரேங்க் வாங்கி ஆல்மோஸ்ட் அது அதுக்கு முன்னாடி 2000 சார் வந்து 2000 பிரகாஷ் ஐஏஎஸ். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆல் இண்டியா லெவலில் டாப்பர் வாங்கியிருக்காங்க. அவர் 4th ரேங்க், அதுக்கு முன்னாடி வாங்கின ரேங்க்.
அவருடைய ஸ்டூடெண்ட் தான் கார்த்திக். ஜியோகிராஃபில யூபிஎஸ்சியோட ஹிஸ்டரியில ஹையஸ்ட், யூபிஎஸ்சியோட ஹிஸ்டரின்னு ஒண்ணு இருக்கும்ல, அதுல இந்த ஆப்ஷனல்ல ஒரு எடுத்திருப்பாருல ஒருத்தர் மார்க்னு வச்சிருப்பாங்க, அதுல ஹையஸ்ட் இந்தியால எடுத்த ஜியோகிராஃபில எடுத்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் பிரகாஷ் ஐஏஎஸ். அவரால் உருவாக்கப்பட்டவர் தான், முழுக்க முழுக்க அவருடைய மென்டர்ஷிப்ல பண்ணவர் தான் கார்த்திக். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், பர்சனாலிட்டி டெஸ்ட்ல இருக்கட்டும், அதிக அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி தெரிவார்னா, இப்போ தான் +2 முடிச்சுட்டு வந்த மாதிரி இருப்பார். அவர் வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஒரு எளிமையாக, ரொம்ப சிம்பிளாக, ஒரு குழந்தை கூட புரியுற மாதிரி பெரிய பெரிய கான்செப்ட் எல்லாத்தையுமே புரிய வைப்பார். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இருக்க கான்செப்ட்லாம் ரொம்ப அசால்ட்டாக ஒரு விஷயத்தை வந்து புரிய வச்சிருவார். டென்ஷனே ஆக மாட்டேன். நீங்க ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படியா, ரியாக்ஷனே இருக்காது. மெயின்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படியா, ஒரு ரியாக்ஷன் இருக்காது. சர்வீஸ் வாங்கிட்டீங்க ஐஏஎஸ் கூட அப்படிதான் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல நெகட்டிவ் ஒன்று சொன்னீங்கன்னாலும் சரி, அப்படியா பார்த்துக்கலாம், அடுத்த முறை பார்த்துக்கலாம், அப்படி இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி. இந்த ஃபீல்டுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான பர்சனாலிட்டி. நாட் ஓன்லி இன் ஜியோகிராஃபி அஸ் வெல் அஸ் ஆந்த்ரோபாலஜி. காலையில் எப்படி நான் பிரபாகர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்ப சொன்னோம், அதே போல தான் பிபி கார்த்திகேயன் இந்த வருஷத்தில் மட்டுமே 1200 மணி நேரம் கிளாஸ் எடுத்திருக்காரு. எவ்வளோ அகாடமியில் எவ்வளோ மணி நேரம் எடுத்திருக்காரு, இந்த ஒன் இயரில் மட்டும் 1200 ஹவர்ஸ் கிளாஸ் எடுத்திருக்காரு. நான் ஷெட்யூல் போட்ட கிளாஸ் அவர்ஸை தாண்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாக இருக்க டைம் எல்லாத்தையும் வர வச்சு, தன்னுடைய மொத்த அனுபவத்தை வந்து அவர் ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் எடுத்து இந்த முறையில் ப்ரிலிம்ஸில் எப்படியாவது நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சு அவனு வெறித்தனமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் பிபி கார்த்திகேயன். குவாலிட்டி அத்தாரிட்டி, ஜியோகிராஃபி அத்தாரிட்டி, என்விரான்மெண்ட் அத்தாரிட்டி, ஓகே, கிட்டத்தட்ட ஒரு ஆல் இன் ஆல். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டூ மச் ஆஃப் நாலேஜ் கூட சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல டேஞ்சரஸ். இவருக்கு டூ மச் நாலேஜ் இருக்கு, அதனாலதான் சில நேரங்கள் வந்து எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம நிறுத்திக்காம இன்னும் நிறைய விஷயங்கள் எழுதிருவோம். நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும், எழுதுறதுக்கு டைம் இருக்காது. சம்டைம்ஸ் நிறைய எழுதிருவோம் நம்ம, இன்னும் ரெலவெண்டான பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வச்சிருப்போம் ஸ்டாக்ல. அந்த மாதிரியான ஒரு பர்சன், அவருடைய அப்பியரன்ஸ்க்கும் அவருடைய நாலேஜுக்கும் டோட்டலாக சம்மந்தமே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பர்சன். கடினமான எவ்வளவு பெரிய கான்செப்ட் வேணாலும் ரொம்ப எளிமையான முறையில் புரிய வைப்பார், அதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. நீங்கள் ஜியோகிராஃபி இப்போ நீங்கள் பேச சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற லெவலில் பேசுவார். ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், ஹியூமன் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், எக்கனாமிக்கல் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியாக இருக்கட்டும், வேற லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஜியோகிராஃபி வந்து உங்களுக்கு ஜிஎஸ்க்கு உதவும், ஜிஎஸ் பேப்பர் ஒன்றில் உதவும், மெயின்ஸில், ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில். ஜியோகிராஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டில் ரெண்டே ரெண்டு சப்ஜெக்டில் ஒருத்தர் ஸ்ட்ராங் ஆகிட்டானா அவன் ப்ரிலிம்ஸ் கிளை பண்ணிடுவோம். ஏன்னா மொத்தம் நமக்கு தேவை 100 கேள்வியில் 38 கேள்வி இருந்தால் பாஸ் பண்ணிடலாம். இந்த ரெண்டே ரெண்டு சப்ஜெக்டில் 38 கேள்வி வந்துடும் எவ்ரி இயர். அவட ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு காரணம். ஏன்னா ஜியோகிராஃபியில் தப்பு பண்ண மாட்டார், என்விரான்மெண்ட்டில் தப்பு பண்ண மாட்டார், கேட்டா இல்லையா? ஸோ ஆப்வியஸாக வந்து ஸ்கோர் வந்து அடிச்சுட்டு போயிடும். குவாலிட்டி ஆப்வியஸாக தப்பு பண்ண மாட்டார். மூணு ஏரியா பயங்கர ஸ்ட்ராங் ஏரியா. ஹிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் எடுக்காத சப்ஜெக்டே இல்லை அகாடமியில். ஹிஸ்ட்ரிக்கு ஆல்மோஸ்ட் ஏன்சியன் முடிவில் நீங்கள் எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன், மாடலும் முடிச்சிட்டீங்க. எக்கனாமிக்ஸ் தவிர்த்து எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாரு. ஸ்பெஷல் கிளாஸ் நாங்கள் ஒரு முறை ஒரு செட்டு எடுத்து முடிச்சிடறோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் உட்கார வச்சா இப்போ ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு இந்த அரங்கம் நிரம்பிடும். நாளைக்கு நீங்கள்லாம் வந்து இனாகுரல் செஷனில் பார்க்க போகிறீங்க. ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டியை பற்றியும் இப்போ அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசுவாங்க. இவர் ஸ்டேஜுக்கு வரப்போ கிளாப் பறக்கும். ஓகே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரிசோர்ஸ் பர்சன் தான் பிபி கார்த்திகேயன்.
ஸோ அகெயின் கடவுள் வந்து ஒரு பர்பஸ் வச்சிருப்பார். எனக்கு வந்து ஐஏஎஸ் கொடுக்கல, ஓகே, என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்தாரு, அசைன்மெண்ட் நான் வந்தேன், எனக்கு வந்து வேற ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு கடவுள், ஓகே, இதை வந்து இந்த பையன்ட்ட கொடுத்தா நல்லா பண்ணுவான், மேபி ஃபியூச்சர் நிறைய பேர் சிவில் சர்வீஸ் உருவாகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இந்த பையனால் அமைக்க முடியும் அப்படின்னு காட் ஹஸ் டிசைடட். ஓகே, மேபி இவ்வளவு நாள் தள்ளி போனதுக்கான ஒரு காரணம் கூட கார்த்திகேயனுக்கு இன்னும் நிறைய பேர் வந்து உருவாவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் அமைக்கிறதுக்கு யூ டு ஜாயின் டுகெதர் அப்படின்ற ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். ஸ்டில் ஈஸ் ஹேவிங் ஒன் அட்டெம்ப்ட், ஐம் ஷுர் அந்த அட்டெம்ப்டில் வந்து அவர் சர்வீஸ் வாங்கிடுவார். பட் நிறைய பேர் சர்வீஸ் வாங்கிட்டு கூட டீச்சிங் வந்து ரொம்ப பிடிச்சி போய் டீச்சிங் வந்தவங்களும் எனக்கு நிறைய பேர் தெரியும். ஓகே, இன்னைக்கு காலையில ரெண்டு பேரை பார்த்தீங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இந்த முறை சர்வீஸ் வாங்கிட்டு போனால் கூட டீச்சிங் உள்ளே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐஏஎஸ் வாங்கினா கூட, ஏன்னா அவருக்கு அவ்வளோ பிடிக்குது. நீ கிளாஸ் எடுக்க சொன்னீங்கன்னா எத்தனை மணி நேரம் எடுப்பேன், அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ ஜியோகிரஃபி ஒரு அற்புதமான சப்ஜெக்ட், நிச்சயமாக உங்களுடைய ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஆப்ஷனல் ஜிஎஸ்ல ஹெல்ப் பண்ண போகிற சப்ஜெக்ட். கோர் சப்ஜெக்ட்ஸ் ஜியோகிரஃபி, பாலிட்டி, எக்கானமி அண்ட் ஹிஸ்ட்ரி, இந்த நா அண்ட் என்விரான்மெண்ட், இந்த அஞ்சு சப்ஜெக்ட் தான் கோர் சப்ஜெக்ட். எந்த ஒரு ஆஸ்பிரன்ஸ் இந்த அஞ்சு சப்ஜெக்டில் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அஞ்சில் ரெண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அல்லது மூணில் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவர் சிவில் சர்வீஸ் கிளைம் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் நம்ம தம்பி பிபி கார்த்திகேயன். ஸோ அது மட்டும் இல்லை, கிராமத்தில் அலங்காநல்லூரில் ஒரு ஃப்ரீ ஐஏஎஸ் அகாடமி ஒன்று ஆரம்பிக்கணும்னு என்னோட சொந்த ஊரில் ஆரம்பித்தேன். அப்போது அங்கே யாராவது போய் அங்கே தங்கியிருந்து அந்த கிராமத்தில் இருக்க மாணவர்களுக்கு உங்களுடைய மொத்த அனுபவத்தை கொடுக்கணும்னு சொன்னேன். இவர் தான் அங்கே போய் ஒன் இயர் தங்கி அங்கே இருக்கக்கூடிய ஒரு 100 ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஃபேமிலியோடு தங்கி அங்கே நாங்கள் ஒரு இலவச பயிற்சி மையத்தை வச்சுருந்தோம். அதை ஒன் இயர் நிர்வகித்து இன்றைக்கி அந்த பசங்கள்லாம் ஓரளவு குருமாயி வந்திருக்காங்க. 72 மார்க் வரைக்கும் ஜிஎஸ்டி வாங்கிருக்காங்க, 75-76 மார்க் தான் கட் ஆஃப், 74 அவர் கம்யூனிட்டிக்கு 72 மார்க் வாங்க வச்சிருக்காரு. எங்க அலங்காநல்லூர்ல ஒரு பையனை, ஓகே, விதைய ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம் அலங்காநல்லூர்லயும். நிச்சயமா வந்து சிவில் சர்வீஸ் ஃபீல்டில் 1 or 2 இயர்ஸில் அங்கிருந்தும் ரிசல்ட் வந்து வர ஆரம்பிக்கும். அப்போ அதுக்கு வெற்றிக்கு வந்து முக்கிய காரணமாக இருந்தது யாராக இருப்பாருன்னா பிபி கார்த்திகேயன் தான் இருப்பார். ஸோ ஐம் ஷுர் ஜியோகிரஃபி யார் எடுத்தாலும் சரி ஒரு அற்புதமான ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்றத என்னால் ஆணித்தரமாக சொல்ல முடியும். ஓகே, மேக் யூஸ் ஆஃப் இட், ஆல் தி பெஸ்ட், தேங்க் யூ. ஸோ அவ்வளோதான், முடிச்சிடலாம். ஸோ உங்களோட ஆன்சர் ஷீட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 சைட்ஸ் மார்ஜின் இருக்கும், அன்ரூல்டு பேப்பராக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாமே தியரியாக எழுதிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பேப்பர் வந்து நீங்கள் ஆப்ஷனல்ஸில் எல்லா ஆப்ஷனல்ஸ்லையுமே யூ வில் பி ரைட்டிங் 19 க்வெஸ்சன்ஸ், டோட்டலாக 19 க்வெஸ்சன்ஸ் எழுதணும். அதில் ஃபுல்லாக தியரியாக எழுதி முடிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஜியோகிரஃபி என்ன அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் இது சவுத் வெஸ்ட் மான்சூன், இது ஒரு டயக்ராம் தான், அரேபியன் சி பிரான்ச் இந்த பக்கம் போட்டு பே ஆஃப் பெங்கால் பிரான்ச், அடுத்த பேஜில் அதே டயக்ராமு, இந்த இடத்த மார்க் பண்ணி தமிழ்நாடு கோஸ்ட் மார்க் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. எது ஹை எது லோ, இங்கே இது ஹை இது லோ, உங்களோட பாதி ஸ்பேஸை டயக்ராம் மூலமா நீங்கள் கவர் பண்ணிட முடியும். டயக்ராமும் ரொம்ப டைம் எடுத்துக்காது, நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் டக்கு டக்குன்னு பேப்பரை நீங்கள் டயக்ராமில் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒவ்வொரு பேஜ்லேயும் நீங்கள் டயக்ராம் போடும்போது அதுக்கும் எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வில் பி அவார்டட், சரிங்களா? அப்போ 19 க்வெஸ்சன்ஸு, ஒவ்வொரு பேஜ்லேயும் 1 or 2 டயக்ராம்ஸ் போடுறீங்க, ஒரு ஹாஃப் மார்க் பர் பேஜ்னு வச்சா கூட ஒரு க்வெஸ்சனுக்கு ஒரு மார்க்
அப்படி இம்ப்ரூவ் பண்ணா கூட 19 க்வெஸ்சன்ஸ்ல உங்களால 19 மார்க்ஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரெண்டு பேப்பர்னு சொல்லும்போது அப்ராக்சிமேட்டா 40 மார்க்ஸ் நீங்க நார்மலா வாங்குறத விட டயக்ராமோட நீங்க எழுதுற அதே கண்டென்ட் தான், வெறும் தியரியா எழுதியிருந்தேன்னா ஒரு மார்க் வாங்கியிருப்ப. நல்ல கண்டென்ட் எழுதுற அப்படின்னா 240 மார்க்ஸ் வருது. எல்லா பேஜுக்கும் இந்த மாதிரி டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணி போடுற உன்னோட ஸ்கோரு 280 கண்டிப்பா போயிடும். சரியா? சோ நாட் ஓன்லி இன் திஸ் ஜிஎஸ்லயும் உங்களுக்கு டயக்ராம்ஸ் போடுறதுக்கு தானாவே வரும். ஏன்னா கிட்டத்தட்ட 8 க்வெஸ்சன் நீ வந்து ஜியோகிராஃபில எழுத போற GS1ல, ஒரு 6 க்வெஸ்சன் வந்து ஹிஸ்டரியில எழுத போற, ஹிஸ்டரியில மேப் வரையணும், இந்தியா மேப்லாம் வரைவீங்க. அப்ப யார் ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் வரைவாங்க, எல்லாரும் எல்லாம் வரைய மாட்டாங்க. ஸோ அப்போ அங்கேயும் நீங்க ஒரு 10-15 மார்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஜியோகிராஃபி கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொன்னேன், அந்த டீடைல்ஸ் எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களோட பேக்ரவுண்டு, உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட், உங்களால மக்கடிக்க முடியாது கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுட்டா நம்ம ஓனா எழுதலாம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கே ஈஸியா இருக்கும். நம்ம கண்டிப்பா மக்கடிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாதுங்க. சரிங்களா? டயக்ராம்ஸ் வரைய தெரியுது, நல்லா டயக்ராம்ஸ் வரைவேன் அப்படின்னா அதெல்லாம் ஆடட் அட்வான்டேஜ். உங்களுக்கு சிம்பிளாவே ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். நீங்க நார்மலா ஒரு டயக்ராம் நம்ம நல்லா ஸ்கெட்ச் நல்லா வரைவோம் அப்படின்னா கண்டிப்பா இட் இஸ் அ வெரி குட் அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்க. ஸோ அதர் ஆப்ஷனல்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ தோஸ் ஹூ ஆர் வில்லிங் யூ கேன் ஸ்பீக் டு மீ ஆஃப்டர் த இது. சரிங்களா? ஸோ நான் இப்போ இப்போதைக்கு ஒரு ஒரு 1 week லீவில் இருக்கேன். ஏன்னா எக்ஸாம் நடந்துட்டு இருக்கு, தான் தம்பி சொன்ன மாதிரி LLB எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு 1 week அப்புறம் நான் இங்கே இருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ்னா பிஃபோர் நீங்கள் கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனி டைம் யூ கேன் கன்சல்ட் மீ. நான் மோஸ்ட்லி 14th 15th இருந்தெல்லாம் இங்கே தான் ஃபுல் டைம் இருப்பேன். நான் இன்னொன்று என்னென்னா நான் மோஸ்ட்லி இங்கே தான் இருப்பேன். சரிங்களா? லீவ் போட்டால் கூட இங்கேருந்து இங்கே வந்து தான் உட்காந்துருப்பேன். ஸோ அதனால் எனி டைம் நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எந்த எனி சப்ஜெக்ட், சரியா, நாட் ஓன்லி ஜியோகிராஃபி, எனி சப்ஜெக்ட் இஃப் யூ ஹாவ் டவுட் நீங்கள் எனி டைம் என்ன ரீச் பண்ணலாம். ஐ வில் பி ப்ரெசென்ட் இன் த R&D. சரியா? தேங்க்யூ, தேங்க்யூப்பா. ம், சரி.